அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். ஃபார்ம் கிராஜுவேட்ஸ் தமிழ்நாடு குழுமத்தின் சார்பில் இன்று ஒரு தொழில்நுட்பம் மீண்டும் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இன்றைய நிகழ்ச்சி நம் குழுவின் சார்பில் நடத்தப்படும் நூறாவது நிகழ்ச்சி ஆகும். அதாவது இன்று ஒரு தொழில்நுட்பம் என்ற நிகழ்ச்சி தொடர்ந்து தினந்தோறும் நமது குழுவில் நடைபெற்று வருகிறது. அதன் நூறாவது தொழில்நுட்பமாகும் இன்றைய தினம். இந்த நிகழ்ச்சிக்கு உங்கள் அனைவரையும் வரவேற்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நிகழ்ச்சிகளை வெற்றிகரமாக நடத்திட ஒத்துழைப்பு நல்கிய அனைத்து வகுப்பு ஆசிரியர்களையும் திறம் தாழ்த்தி வாழ்த்தி நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். குழுவில் எனக்கு ஒத்துழைப்பும் நல்ல உதவிகளும் வழங்கி ஊக்கப்படுத்தி வரும் கோ அட்மின்ஸ் அனைவருக்கும் எனது நன்றிகளையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இன்று நாம் காணவிருக்கும் தலைப்பு ஹைடெக் ஃபார்மிங், அதாவது புதிய வேளாண்மை தொழில்நுட்பங்கள் என்ற தலைப்பின் கீழ் நாம் இன்று தகவல் தெரிவிக்கப்பட உள்ளோம். இந்த தகவல்களை நமக்கு தொகுத்து வழங்குபவர் டாக்டர் ஏ சாந்தி சிவகுமார். டாக்டர் சாந்தி சிவகுமாரை பொறுத்தவரையில் இவர் இயற்கை வேளாண்மை ஆலோசகராக சென்னையில் பணியாற்றி வருகிறார். இவரது சிறந்த பணிகளை பாராட்டி இவருக்கு ஊக்கப்படுத்தும் விதமாக டாக்டர் பட்டம் வழங்கப்பட்டுள்ளது. எனக்கு இனிய ஃபேஸ்புக் நண்பராக கடந்த சில ஆண்டுகளாக இருக்கிறார். மிகவும் அருமையான சகோதரி. அவர்களை இந்த நிகழ்ச்சிக்கு வருக வருக என வரவேற்கிறேன். அவர்கள் அரை மணி நேரம் தொழில்நுட்பங்கள் தொடர்பாக நம்மிடம் தெளிவுபடுத்தி விவாதிப்பார், தகவல்கள் தெரிவிப்பார். அதை முடித்த பின் கேள்வி நேரத்தின் போது நமது கேள்விகளை கேட்டு தகவல்கள் பெற்றுக்கொள்ள கேட்டுக்கொள்கிறேன். உங்கள் அனைவருடைய ஒத்துழைப்பையும் இதில் நான் நல்குகிறேன். மேலும் இந்த நிகழ்ச்சிகளை ஜூம் மேடை அமைத்து கொடுத்து நமக்கு ஃபெசிலிட்டிஸ் உதவி செய்து வரும் கோவைஸ் ஃபவுண்டேஷன் நிறுவனத்தின் செயல் இயக்குனர் திருமதி சூரிய நர்மதா அவர்களையும் நமது குழுவின் சார்பிலும் இன்று பங்கேற்க வருகை புரிந்துள்ள உங்கள் அனைவரது சார்பிலும் வருக வருக என வரவேற்று நிகழ்ச்சியை துவக்குமாறு டாக்டர் சாந்தி சிவகுமார் அவர்களை அழைக்கிறேன். வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். இந்த நிகழ்ச்சி வந்து வெற்றிகரமா நூறாவது நாள நெருங்கி இருக்கு. இதுக்காக உழைத்த ஃபார்ம் கிராஜுவேட்ஸ் தமிழ்நாடு அண்ட் ஜோ சார்க்கு என்னோட வாழ்த்துக்களையும் நன்றியும் தெரிவிச்சுக்கிறேன். அதே மாதிரி இந்த ஃபெசிலிட்டி ப்ரொவைட் பண்ற சூரிய நர்மதா மேம்க்கும் என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ஹைடெக் ஃபார்ம், ஒரு காலத்துல செல்போனே நமக்கு வந்து புதுசா தான் இருந்தது. யாரோ ஒருத்தர் கிட்ட, சார் ஆடிபிளா இருக்கா? செல்போனே நமக்கு வந்து ரொம்ப புதுசா இருந்தது, பணக்காரங்க கையில மட்டுமே இருந்தது. ஆனா காலப்போக்குல இன்னைக்கு பாத்தீங்கன்னா குறைந்தது ஒரு 10-12 வருஷத்துல பாத்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் எல்லார் கையிலயும் ஒரு செல்போன் இருக்கு. கிட்டத்தட்ட அது நம்மளோட 6வது விரல் மாதிரியே ஆயிடுச்சு. நேத்து ஒரு கருத்து கணிப்புல சொல்றாங்க, 5 நிமிஷத்துக்கு ஒரு தடவை செல்போனை எடுத்து பாக்குற பழக்கம் ஆல்மோஸ்ட் இந்த லாக்டவுனுக்கு அப்புறம் எல்லார்கிட்டயும் வந்துருச்சு. செல்போன் இல்லாம இன்னைக்கு யாராலையும் இருக்க முடியல அப்படின்னு. சோ ஒரு காலத்துல ஒரு விலை உயர்ந்த ஒரு பொருளா இருந்த இந்த கைபேசி இன்னைக்கு அத்தியாவசிய பொருளா மாறி இருக்கு. அதே மாதிரி அன்னைக்கு வந்து கார் ஒரு வந்து மகிழுந்து அப்படிங்கறது வந்து பணக்காரங்களுக்கான ஒரு பொருளா மட்டுமே இருந்தது. இன்னைக்கு பாத்தீங்கன்னா நடுத்தர மக்கள் அதுக்கும் கீழே இருக்கவங்க கூட எங்காவது வெளியே போகணும்னா கார் யூஸ் பண்ணக்கூடிய வகையில ஃபாஸ்ட் ட்ராக், உபேர் இந்த மாதிரியான சில நிறுவனங்கள், அவங்க கிட்ட காரே இல்லைன்னாலும் அவங்களோட டெக்னாலஜி யூஸ் பண்ணி எல்லாருக்கும் இந்த மகிழுந்து பயணத்தை ஒரு எளிய முறையில கொண்டு வந்துட்டாங்க. அதே மாதிரி விவசாயம், கிட்டத்தட்ட 70% மக்கள் பாப்புலேஷன்ல 70% விவசாயியா இருந்தாலும் நம்மளோட மக்கள் தொகைக்கு ஏற்ப நம்ம ப்ரொடக்ஷன் இருக்கா, இதுல ஹைடெக் தேவையா, இந்த மாதிரி நிறைய கேள்விக்குறிகள் இன்னைக்கு இருக்கு.
நம்ம கிட்ட நிறைய நிலங்கள் இருக்கு, அதுக்கு தேவையான நீராதாரம் இருக்கு. அப்படி இருக்கும் போது இந்த புது புது தொழில்நுட்பங்கள் நமக்கு தேவையா அப்படிங்கிறது பெருவாரியான மக்கள் கிட்ட இன்னைக்கு இருக்கக்கூடிய ஒரு சந்தேகம். தொழில்நுட்பங்கள் என்னைக்குமே, இன்னைக்கு வந்து நமக்கு அது புதுசா தெரிஞ்சாலும், வரும் காலங்கள்ல தொழில்நுட்பங்கள் இல்லாம நம்ம எதையுமே செய்ய முடியாது. அதுல விவசாயமும் குறிப்பிடத்தகுந்த இடத்துல இருக்கு. கண்டிப்பா தொழில்நுட்பங்கள் இருந்தா நம்மளோட மகசூலை அதிகரிச்சுக்க முடியும், நம்ம நம்ம நம்மளால விலையை நிர்ணயிக்க முடியும். இன்னைக்கு பெரும் பிரச்சனை இந்த விலையை நிர்ணயிக்கிறது தான். சோ இந்த தொழில்நுட்பங்கள் நம்ம கையில இருக்கும் போது, குறிப்பா பாத்தீங்கன்னா ஐயோடின்னு சொல்லக்கூடிய இந்த தகவல் தொழில்நுட்பம் யூஸ் பண்ணி அவங்க வந்து ஒரு நிலத்துல என்ன மாதிரியான கிராப் போடலாம், அந்த நிலத்துல என்ன ஈரப்பதம் இருக்கு, அங்க என்ன மாதிரியான தட்ப வெப்பம் இருக்கு, இதெல்லாம் வந்து தெரிஞ்சுட்டு அங்க வந்து கிராப் பிளானிங் பண்ணும் போது, கிராப் பிளானிங் மட்டும் இல்ல, அது ஹார்வெஸ்ட்ல இருந்து நுகர்வோருக்கு கொண்டு போய் சேர்க்கிற வரைக்கும் இன்னைக்கு எல்லாமே டெக்னாலஜி மூலமா ஒவ்வொரு செல்போன் ஒரு ஃபார்மரால இன்னைக்கு வந்து கண்ட்ரோல் பண்ணிக்க முடியுது. இன்னைக்கு வந்து ஃபார்மரால இது முடியுமான்ற கேள்விக்குறி இன்னும் ஒரு 10-20 ஆண்டுகள்ல பார்த்தா எல்லா கை எல்லா ஆல்மோஸ்ட் எல்லா ஃபார்மர்ஸ் கையிலயும் ஒரு ஒரு கணிப்பொறியோ ஒரு கைபேசியோ கண்டிப்பா இருக்கும். இன்னைக்கு நிறைய சாஃப்ட்வேர் இன்ஜினியர்ஸ் ஃபார்மிங் உள்ள வராங்க. நேற்று கூட நாங்க ஒரு ஃபீல்டு விசிட்டுக்கு போயிருந்தோம், அவர் ஒரு சாஃப்ட்வேர் இன்ஜினியர், டெல்லியில வந்து வேலை பார்த்துட்டு இன்னைக்கு அதை ரிசைன் பண்ணிட்டு ஃபார்மிங் உள்ள என்ட்ரா இருக்காரு. ஆர்கானிக் ஃபார்மிங், அவங்க பொதுவாகவே இந்த சாஃப்ட்வேர் இன்ஜினியர்ஸ் பாத்தீங்கன்னா நிறைய பேர் இன்னைக்கு ஆர்கானிக் ஃபார்மிங் உள்ள வராங்க. அது மட்டும் இல்லாம அவங்க அவர் என்கிட்ட நேற்று கேட்டது, மேம் இதை இங்க நிலத்துல பண்றதை விட ஹைட்ரோபோனிக்ஸ்ல பண்ணா நல்லா இருக்குமே அப்படின்னு கேட்டாரு. ஸோ இந்த மாதிரி சாஃப்ட்வேர் லைன்ல இருந்து வரவங்க இந்த தொழில்நுட்பங்களை நம்மளை விட சொல்றதுக்கு வந்து தப்பா இருந்தா மன்னிச்சுக்கோங்க, நம்ம ஒரு 4 வருஷம் படிச்சுட்டு வரோம், படிச்சுட்டு நம்மளை விட ஃபார்ம் கிராஜுவேட்ஸ விட இந்த சாஃப்ட்வேர் இன்ஜினியர்ஸ் இந்த டெக்னாலஜில எனக்கு ரொம்ப வெல் வேர்ஸ்டா இருக்காங்க. நல்லா தெரிஞ்சுக்கிட்டு ஃபார்மிங் குள்ள வராங்க. இவங்க வந்து எனக்கு நல்லாவே இந்த மாடர்ன் ஃபியூச்சர் ஃபார்மிங்ல நல்லாவே வருவாங்கிறது தெரியுது. ஸோ நம்மளும் கூட இதை பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் இன்னைக்கு இந்த 100வது நிகழ்ச்சியை இந்த ஹைடெக் ஃபார்மிங்க வந்து எடுத்திருக்கோம். இப்ப நான் வந்து ஷேர் பண்றேன். சோ ஃபியூச்சர் ஃபார்மிங், ஃபியூச்சர்ல ஃபார்மிங் வந்து இந்த மாதிரி தான் இருக்க போகுது. நம்ம வந்து இன்னைக்கு விவசாயிங்க கிட்ட வந்து கைபேசி இருக்கா, கணிப்பொறி இருக்கான்ற கேள்விக்குறி எல்லாம் வந்து தூக்கி வச்சுட்டு இந்த மாதிரியான ஒரு ஃபார்மிங் வந்து இன்னைக்கு நம்ம தெரிஞ்சு வச்சுக்கிட்டோம்னா ஃபியூச்சர்ல, சார் இந்த ப்ரோக்ராம் ஆரம்பிக்கும் போது கூட நாங்க டிஸ்கஸ் பண்ணும் போது ஜோ சார் சொன்னாங்க, நிறைய விஷயங்கள் வந்து எங்களுக்கு புதுசா இருக்கு, நாங்க படிக்கும் போது வரல, சோ அப்டேட் பண்ணிக்கிறோம். அதே மாதிரி இன்னைக்கு வந்து இந்த விஷயங்கள் வந்து நமக்கு புதுசா இருக்கு, ஆனா ஃபியூச்சர்ல கண்டிப்பா இது எல்லா இந்த தொழில்நுட்பங்கள் எல்லா விவசாய கையிலையும் போய் சேரப்போது. இந்த ஃபார்மிங்கே வந்து ஒரு மிக உயரிய தொழில்நுட்பம் கொண்ட விவசாயமா தான் எதிர்காலத்துல இருக்க போது. இந்த ஒரு 10 பேராமீட்டர்ஸ் பாத்தீங்கன்னா இதுல இருக்கக்கூடிய ஒரு ஃபார்மிங்ல என்னென்ன தேவை, என்ன மாதிரியான தட்பவெப்ப சூழ்நிலை இருக்கு, அந்த மண் வளம் எப்படி இருக்கு, இது எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு அந்த டேட்டாஸ் எல்லாம் எடுத்துட்டு ஃபார்மிங் பண்ணக்கூடிய சூழல் வரும். அதே மாதிரி பயோடெக்னாலஜி, இன்னைக்கு வந்து திசு வளர்ப்பு, அந்த அன்னைக்கு வந்து எங்கேயோ இருந்த திசு வளர்ப்பு இன்னைக்கு கிராண்ட் 9 G9 சொல்லக்கூடிய அந்த வாழை இன்னைக்கு பெரும்பான்மையா திசு வளர்ப்பு மூலமாக தான் இன்னைக்கு வந்து கொண்டு வரப்பட்டிருக்கு. அந்த மாதிரி இந்த திசு வளர்ப்புங்கிறது எதிர்காலத்துல இந்த உயரிய தொழில்நுட்பத்தின் மூலமாக விவசாயிகளுக்கு ஒரு பெரும் லாபம் தரக்கூடியதாக இருக்கும். அதே மாதிரி சென்சார்ஸ், நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி டேட்டா அனாலிசிஸ் பண்றதுக்கு இந்த சென்சார்ஸ் வந்து ரொம்ப உதவியா இருக்கு. ஒரு நிலத்துல வந்து என்ன ஈரப்பதம் இருக்கு, எவ்வளவு நியூட்ரியன்ஸ் இருக்கு, அந்த இடத்துல வந்து தட்பவெப்பம் எப்படி இருக்கு, எல்லாமே இந்த சென்சார்ஸ் மூலமா தெரிஞ்சுக்கிட்டு விவசாயம் பண்ண போறாங்க. அதே மாதிரி நெட் மூலமா எல்லாமே கனெக்ட் பண்ணிட்டு
இங்க அந்த நிலத்துல இருக்கக்கூடிய அந்த சூழலை வந்து நம்ம கைபேசியில பாத்துட்டு அதுக்கு ஏத்த மாதிரி எல்லாமே ஆட்டோமேட்டடா ஃபியூச்சர்ல வந்து இருக்க போகுது. அந்த நியூட்ரியன்ஸ் எவ்வளவு கொடுக்கணும், அந்த இடத்துல வந்து அங்க இருக்கக்கூடிய மைக்ரோ கிளைமேட்டை வந்து எப்படி கண்ட்ரோல் பண்றது, ஒரு செடிக்கு அங்க வளரக்கூடிய சூழல் இருக்கா அதை எப்படி நம்ம கண்ட்ரோல் பண்றது, என்ன பண்ண போறோம் அப்படிங்கறது எல்லாமே இனிமே வந்து இந்த IoT மூலமா இன்டர்நெட் மூலமா கனெக்ட் ஆக போகுது. அதே மாதிரி கிராப் மானிட்டர் பண்றது, ட்ரோன்ஸ் இன்னைக்கு ஆளில்லா விமானங்கள் எல்லா இடத்துலயும் புழக்கத்துல வந்துருச்சு. குறிப்பா விவசாயத்திலயும் இன்னைக்கு வந்து இது ட்ரோன்ஸ் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. எதிர்காலத்துல ஆள் பற்றாக்குறைங்கிறது ஒரு பெரும் பிரச்சனையாவே இன்னைக்கு இருக்கு. இந்த 100 நாள் வேலை திட்டம் வந்து பெருவாரியா எல்லாரும் காரணமா சொன்னாலும் கூட இன்னைக்கு உடல் உழைப்பு அப்படிங்கிறது எல்லார்கிட்டயுமே உடல் உழைப்பு இல்லாம ஈஸியா எப்படி மணி ஏர்ன் பண்றது, ஒயிட் காலர் ஜாப் போயிட்டு எப்படி சம்பாதிக்கிறது, இந்த மாதிரிதான் ஆல்மோஸ்ட் எல்லார்கிட்டயுமே இந்த உடல் உழைப்பு இல்லாம போயிடுச்சு. சோ வரும் காலத்துல மேன் பவர் வந்து ஒரு பெரிய சவாலாவே இருக்க போகுது. அந்த இடத்துல இந்த ட்ரோன்ஸ், இந்த மிஷினரிஸ், ரோபோஸ் இது எல்லாமே விவசாயத்துல பெரும் பங்கு எடுக்கும்ன்றதுல சந்தேகமே கிடையாது. அதே மாதிரி மெஷின்ஸ் இன்னைக்குமே வந்து அறுவடை பண்றது ஆல்மோஸ்ட் வழக்கொழிஞ்சு போயிடுச்சு. கையால அறுக்கிறதுங்கிறது வழக்கொழிஞ்சு போயிடுச்சுன்னே நினைக்கிறேன். எல்லாமே இன்னைக்கு மெஷின் அறுவடையா தான் இருக்கு. திரும்ப திரும்ப சொல்றது ஆள் பற்றாக்குறை. இன்னைக்கே ஆள் பற்றாக்குறைங்கிறது அதாவது வேலையாட்கள் இல்லாமல் இல்லை, உடல் உழைப்பு தரவங்க வந்து இன்னைக்கு ரொம்ப கம்மியா இருக்காங்க. அல்லது இங்க வந்து அவர்களுக்கு தரக்கூடிய கூலி வந்து அதுல கொஞ்சம் சில பிரச்சனைகள் இருக்கலாம். சோ அதனால வரும் காலங்கள்ல மெஷின்ஸ் தான், மெஷின்ஸ் அண்ட் இந்த மாதிரி ட்ரோன்ஸ், ரோபோஸ் இதெல்லாம் தான் விவசாயத்துல பெருமளவு பங்கெடுக்க போகுது. அதே மாதிரி பிளாக் செயின், ஒரு இடத்துல வந்து நம்ம வந்து விவசாயம் பண்றோம், அது கரெக்டா கன்சியூமருக்கு கொண்டு போய் சேர்க்கிற வரைக்கும் அது அந்த செயின் லிங்க் வந்து நம்ம வந்து இனிமே கண்காணிச்சு எந்த இடத்துல நம்ம பொருள் இருக்கு, எங்க போகுது, யார்கிட்ட போகுதுன்ற வரைக்கும் தெரிஞ்சுக்கிற அளவுக்கு இந்த டெக்னாலஜி வளரப்போகுது. அதே ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், ரோபாட்டிக்ஸ் இது எல்லாமே ஃபியூச்சர் ஃபார்மிங்ல கண்டிப்பா கோலோச்ச போகுது. சோ ஸ்மார்ட் ஃபார்மிங், இனிமே ஒவ்வொரு விவசாயியும் ரொம்ப ஸ்மார்ட்டா த்ரூ ஃபோன், மொபைல் ஃபோன்ல சென்சார்ஸ் மூலமா அந்த நிலத்துல இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனையும், ஒரு பூச்சியா இருக்கட்டும், இல்ல ஒரு டிசீஸா இருக்கட்டும், இல்ல ஒரு நியூட்ரியன் பற்றாக்குறையா இருக்கட்டும், அது அந்த சென்சார்ஸ் மூலமா தெரிஞ்சு அவங்க இருந்த இடத்துல இருந்தே அவங்க கைபேசியிலே எல்லாத்தையுமே பார்த்து அதற்கான நிவாரணத்தை கொடுக்கக்கூடிய அளவுக்கு ஃபியூச்சர் ஃபார்மிங் இருக்க போகுது. ஸோ இந்த தொழில்நுட்பங்களை வந்து நம்ம வந்து தெரிஞ்சுக்கிறதுல தப்பே கிடையாது. இனிமே எல்லாமே எப்படி நம்ம இன்னைக்கு எல்லா விஷயங்களையும் த்ரூ ஃபோன், ஒரு சாப்பாடு வேணும்னா கூட இன்னைக்கு மொபைல் போன்ல வந்து த்ரூ ஸ்விக்கி நம்ம ஆர்டர் பண்ணி இன்னைக்கு வாங்கி சாப்பிடுற அளவுல இருக்கும். அதே தான் வந்து விவசாயி மட்டும் எனக்குமே இன்னைக்கு வந்து போராட்டம் நடக்குது டெல்லியில, எல்லாரும் முன்வைக்கிற ஒரு கேள்வி, இவ்வளவு சாப்பாட்டோட இவ்வளவு முன்னேற்பாடோட ஒரு விவசாயி ஒரு போராட்ட களத்துல இருக்க முடியுமா அப்படிங்கிற ஒரு கேள்விக்குறிய வைக்கிறாங்க. இந்த கேள்விக்குறிக்கு பின்னால் இருக்கிற நான் அந்த முழுக்க இந்த பாலிடிக்ஸ்க்குள்ள போக விரும்பல. ஆனா இது வந்து இந்த கேள்விக்கு பின்னால் அவங்க சொல்லக்கூடிய விஷயம், அவங்க உணர்த்தக்கூடிய விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, விவசாயி என்பவன் எப்பவுமே வந்து பஞ்ச பரதேசியா தான் இருக்கணுங்கிறது தான் இவங்க திரும்ப திரும்ப சொல்ல வராங்க. ஒரு விவசாயி ஒரு முன்னேற்பாடோட ஒரு போராட்டத்துல ஒரு 20 நாள் தாக்கு பிடிக்கக்கூடிய அளவுக்கு சாப்பாடு எடுத்துட்டு போக முடியாதா, அந்த அளவுக்கு வந்து விவசாயி வந்து ஒரு பொருளாதார சூழ்நிலையிலேயே இருக்காங்க. தமிழ்நாட்டுல போராட்டம் நடத்தின போது மேம் ஏதோ டிஸ்டர்பன்ஸ் இருக்கா? இல்ல சார், இல்ல கேக்குது கேக்குதுமா. சிலர் வந்து நடுவுல பேசுறாங்க, அவங்கள நான் மியூட் பண்ணிடுறேன். ஓகே மேம், ஓகே ஓகே, நீங்க கண்டினியூ பண்ணுங்க. இன்னைக்கு வருங்காலத்துல இந்த மாதிரி ஒரு கேள்விக்குரிய நம்ம முன்னால எழக்கூடாது. விவசாயமும் ஒரு ஒரு நல்ல தொழில், ஒரு திட்டமிடலோட ஒரு தொழிலை நடத்தும் போது விவசாயியும் வந்து அதிக லாபம் ஈட்ட முடியும், அவங்களாலையும் வந்து ஒரு நல்ல பொருளாதார நிலையோட இருக்க முடியும். சோ அதுக்கு வந்து இந்த டெக்னாலஜிஸ் அவங்களுக்கு கண்டிப்பா தெரியணும். சில பேர் வந்து ஆர்கானிக் ஃபார்மிங் பண்ணும் போது இந்த டெக்னாலஜிஸ் எல்லாம் தேவையா அப்படின்ற கேள்விக்குறியோட இருக்காங்க. உயர் தொழில்நுட்பங்களை கொண்டு இயற்கை விவசாயத்தை ரொம்ப அழகா முன்னெடுக்க முடியும். இந்த தொழில்நுட்பங்கள்லாம் இல்லாம விவசாயம் பண்ண முடியுமா அப்படின்னா பண்ண முடியும். பட் வந்து இன்னும் டெக்னாலஜிஸோட பண்ணும் போது இன்னும் நம்மளால வந்து ஷார்ட் பீரியட்ல நல்ல ஹை ஹீல்ட எடுக்க முடியும். சோ என்ன மாதிரியான ஹை டெக்னாலஜிஸ் இருக்கு, என்ன
என்ன என்ன தொழில்நுட்பங்களை எல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கணுங்கிறத ஒவ்வொன்னா நம்ம பார்க்கலாம். சோ மல்ச்சிங், மல்ச்சிங் வந்து மூடாக்கு, மூடாக்கு வந்து உயிர் மூடாக்காவும் இருக்கலாம். அதாவது சருகுகள் அங்க இருக்கக்கூடிய நிலப்பரப்புல இருக்கக்கூடிய சருகுகளை போட்டு மூடாக்கு நம்ம ஃபார்ம் பண்ணலாம். அதையும் விட இன்னும் கொஞ்சம் நம்ம வந்து டெக்னாலஜி வைஸ் நம்ம பார்க்கும் போது இந்த மாதிரியான மல்ச்சிங் ஷீட்ஸ் கிடைக்குது. ஒரு ஏக்கருக்கு 8,000 ரூபாய்ல இருந்து 10,000 ரூபாய் வரைக்கும் தான் செலவாக கூடும். ஆனா இந்த மாதிரியான ஒரு மூடாக்கை நம்ம வந்து உபயோகப்படுத்தும் போது அதோட பயன்கள் வந்து வெகுவாரி பெருமளவுக்கு நிறையவே இருக்கு. என்னன்னு பாத்தீங்கன்னா, நம்ம விடக்கூடிய தண்ணி வந்து எவாப்ரேட் ஆகுறதுல இருந்து தடுக்கப்பட்டு அந்த நீர் தேவை வந்து அங்கு மிக குறைவாகவே இருக்கு. அதோடு கூட இன்னைக்கு பெரும் பிரச்சனை பாத்தீங்கன்னா கலைக்கொல்லி யூஸ் பண்றது வந்து ஒரு பெரிய பிரச்சனையாவே இன்னைக்கு வந்து என்விரான்மெண்ட்டுக்கும் சரி அந்த ஃபார்மர்ஸ்க்கும் சரி கன்சியூம் பண்ற நமக்கும் கூட இன்னைக்கு வந்து அது அந்த வீடிசைட்ஸ் பெரிய பிரச்சனையா இருக்கு. மான்சாண்டோ மூலமா கேஸ் போட்டு இந்த கேன்சர் காசிங் ஏஜென்ட்னு பார்த்தா முக்கியமா இந்த வீடிசைட்ஸ் தான் வந்து ஒரு பெரிய பங்கா இருக்கு. ஸோ அந்த வீடிசைட்ஸ் அந்த கலையை கட்டுப்படுத்துறதுக்கு மல்ச்சிங் வந்து ஒரு பெரும் பங்காற்றுது. அது மட்டும் இல்லாமல் அந்த இடத்துல வந்து அந்த மைக்ரோ கிளைமேட்டிக் கண்டிஷன் சொல்லுவோம், அந்த செடி வளரக்கூடிய அந்த இடத்துல இருக்கக்கூடிய அந்த மைக்ரோ கிளைமேட்டிக் கண்டிஷன்ஸ் இந்த மல்ச்சிங் ஷீட்ஸ் அந்த வேர் பகுதியில ரொம்ப நல்லாவே பாதுகாக்குது. இந்த மைக்ரோ கிளைமேட்டிக் கண்டிஷன்ஸ் நல்லா இருக்கிறதுனால அந்த இடத்துல மைக்ரோபியல் ஆக்டிவிட்டிஸ் ரொம்ப அதிகமாகவே இருக்கு. எந்த இடத்துல மைக்ரோபியல் ஆக்டிவிட்டிஸ் அதிகமா இருக்கோ அந்த இடத்துல அந்த நியூட்ரியன்ட் இன்டேக் வந்து ரொம்ப நல்லாவே இருக்கும். ஸோ இது வந்து நம்ம ஹைடெக்னாலே ரொம்ப அதிக செலவு பண்ணி தான் பண்ணணும் அப்படிங்கறதெல்லாம் கிடையாது. சின்ன சின்ன தொழில்நுட்பங்கள், இந்த சின்ன சின்ன தொழில்நுட்பங்களை வந்து நம்ம பிராக்டிக்கலா யூஸ் பண்ணும் போது அதோட பலன்கள் ரொம்ப அதிகமாவே இருக்கும். அதுல முக்கியமானது ஒன்று இந்த மல்ச்சிங். தென் சொட்டு நீர் பாசனம். பொதுவாகவே இன்னைக்கு வந்து ரொம்ப நமக்கு ஒரு பெரும் பிரச்சனையா இருக்கக்கூடியது பார்த்தீங்கன்னா நீர்வளம். ஸோ இந்த வாய்க்கால் முறையில நம்ம வந்து நீர் பாசனம் செய்யும் போது எந்த அளவுக்கு நம்ம வந்து நீர் கொடுக்குறோம் அப்படிங்கிறது ஒரு கண்ட்ரோல் இல்லாம போயிடும். அந்த செடிக்கு தேவையான அளவுக்கு அதிகமாகவே வந்து இந்த நீர் வந்து வாய்க்கால் முறையில வந்து கொடுக்குறாங்க. ஸோ அதையே வந்து ஒரு ட்ரிப் இரிகேஷன்ல போடும் போது அதிக அளவுல தண்ணி தேவை இருக்காது. அந்த செடிக்கு என்ன தேவையோ எவ்வளவு நேரத்துக்கு தேவையோ ஒரு 5 நிமிஷமோ 10 நிமிஷமோ அந்த வேர் பகுதியிலே நேரடியா அந்த ட்ரிப் இரிகேஷன் மூலமா கொடுக்கறதுனால அதிக அளவு நமக்கு தண்ணி தேவைப்படுறது கிடையாது. தென் கிராப் கவர். நம்ம பாலி ஹவுசஸ் பார்த்திருப்போம். பாலி ஹவுஸ் பண்றதுக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு ஏக்கருக்கு 40 லட்சம் ரூபாய் அளவுக்கு செலவாகுது. பட் அந்த 40 லட்சம் ரூபாய் செலவு பண்ணாலும் கூட அது ஒரு 8 வருஷ காலமோ இல்ல 10 வருட காலமோ அவங்களுக்கு வந்து பெரும் லாபத்தை ஈட்டி தரக்கூடியதாவே இருக்குது. அதுல பாத்தீங்கன்னா நிறைய வந்து ஈல்டு வந்து பல மடங்கு அதிகரிக்குது. ஸோ அந்த அளவுக்கு ஒரு 40 லட்சம் ரூபாய் ஒரு ஏக்கருக்கு செலவு பண்ண முடியாது அப்படிங்கிற மாதிரியான சூழல்ல இருக்கக்கூடியவங்க இந்த மாதிரி கிராப் கவர்ஸை யூஸ் பண்ணிக்கலாம். கிட்டத்தட்ட அந்த பாலியோ ஸ்ட்ரக்சர் தான், பட் இது வந்து சுத்தி அந்த செடியை சுத்தி இருக்கும். இப்ப நம்ம வந்து பொதுவாகவே தோட்ட பயிர்களான இந்த காய்கறிகளை பயிரிடும் போது இந்த மாதிரியான கிராப் கவர்ஸ் யூஸ் பண்ணும் போதும் அந்த செடியை வந்து பூச்சி தாக்குதல்ல இருந்தோ இல்ல வெளிப்புறமாக மழையில இருந்தோ இல்ல பனிக்காலத்திலயோ அந்த செடியை வந்து நம்மளால பாதுகாத்துக்க முடியும். சோ வருஷம் முழுக்கவே நம்மளால வந்து சாகுபடி செய்ய முடியும். சோ இந்த மாதிரி கிராப் கவர்ஸ் வந்து ரொம்ப பெரிய செலவு இல்ல. இப்ப குறிப்பிட்ட ஒரு சில கம்பெனிஸ் இந்த கிராப் கவர்ஸ் மார்க்கெட்டுக்கு கொண்டு வந்திருக்காங்க. அடுத்தது ஷேட் நெட், நிழல் வலை குடில். இது நிறைய பேர் இன்னைக்கு வந்து மாடி தோட்டம் பண்ற அநேக மாணவர்களுக்கு இது ஒரு பரிச்சயமான ஒரு விஷயம்தான். எல்லார் வீட்டு மாடி தோட்டம் வச்சிருக்கிறவங்களாம் ஆல்மோஸ்ட் இந்த மாதிரி அந்த வீட்டு மொட்டை மாடியில பாத்தீங்கன்னா ஒரு கிரீன் கலர் ஷேட் நெட் இருக்கிறத நம்ம எல்லாருமே பார்க்கலாம். அதையே வந்து ஒரு நர்சரிய வந்து ஒரு எந்த தோட்டக்கலை பயிர்களாக இருந்தாலும் முதல்ல நர்சரி பீரியட்னு ஒண்ணு இருக்கு. அந்த நர்சரி பீரியடுக்கு இந்த மாதிரியான ஒரு ஷேட் நெட் போட்டு அந்த நிழல் வலை குடில்ல வந்து அவங்க அந்த நாத்துக்களை உற்பத்தி பண்ணும் போது அதோட பலன் வந்து மிக அதிகமாவே இருக்கும். அந்த வேர்கள் வந்து அறுபடாம ரொம்ப அழகா அந்த குழித்தட்டுல போட்டு இந்த மாதிரியான ஒரு நிழல் வலை குடில்ல வச்சு பராமரிக்கும் போது ரொம்ப ஹெல்த்தியான அந்த நாற்றுகள் வந்து உற்பத்தி செய்ய முடியும். சோ அது மட்டும் இல்லாம இந்த மாதிரியான ஒரு நிழல் வலை குடில்ல கீரை உற்பத்தி பண்ணும் போது அந்த கீரையுடைய வளர்ச்சி ரொம்ப அதிகமா இருக்கும். அந்த நியூட்ரியன்ட் கண்டென்ட்டும் இந்த கீரைகள்ல வந்து ரொம்ப அதிகமாவே இருக்கும். மத்த தோட்டக்கலை பயிர்களா இருந்தால் நாற்றாங்கல் பராமரிப்புக்கும் கீரை உற்பத்தியை வந்து இந்த நிழல் வலை குடில்ல பண்ணும் போது அதோட பலன் ரொம்ப அதிகமாவே இருக்கும்.
அடுத்தது பாலியோஸ் பாலியோஸ் நான் முதல்லயே சொன்னேன். பாலியோஸ்குள்ள வந்து ஒரு குறிப்பிட்ட வந்து சில தோட்டக்கலை பயிர்களையும் சில ஃப்ளோரிகல்ச்சர் இந்த இண்டஸ்ட்ரியில இருக்கக்கூடிய பயிர்களையும் சாகுபடி பண்ணும்போது நம்ம ஓப்பன் ஃபீல்டுல பண்றதை விட பாலியோஸ் கல்ச்சர்ல வந்து அந்த ஈல்டு வந்து பன்மடங்கு அதிகரிக்குது. அதனால அந்த விவசாயிக்கு லாபகரமானதா இருக்கும். ஒரு 40 லட்சம் ரூபாய் செலவு பண்றாங்கன்னா அந்த ஈல்டு வந்து ரொம்ப அதிகமாவே இருக்கும். இதுக்கு வந்து ஷேட் ஹவுஸ்க்கும் ஷேட் நெட்டுக்கும் பாலியோஸ்க்கும் கவர்மெண்ட் சப்சிடிஸ் கிடைக்குது. ஸோ அரசாங்கம் வந்து ஒரு ஸ்கொயர் மீட்டருக்கு 400 ரூபாய் அளவுக்கு எனக்கு கரெக்டா அமௌண்ட் தெரியல, அதை செக் பண்ணிக்கோங்க. அல்ல இந்த வருஷம் இல்லைன்னு நினைக்கிறேன் இந்த கோவிட்னால. இதுக்கு வந்து மானியம் கிடைக்குது. ஸோ விவசாயிகள் வந்து இந்த தொழில்நுட்பங்களை தெரிஞ்சுக்கிட்டு இந்த பாலி ஹவுஸ் ஷேட் நெட் இந்த மாதிரியான உயர் தொழில்நுட்பத்துல வந்து சாகுபடி பண்ணும் போது அவங்களோட ஈல்டு அதிகமாகுது. அதனால வந்து இன்கமும் இன்க்ரீஸ் ஆகும். தென் ஹைட்ரோபோனிக்ஸ். ஹைட்ரோபோனிக்ஸ்னா நம்ம வந்து பொதுவாகவே ஒரு விவசாயம் அப்படின்னாலே மண்ணில் தான் நம்ம சாகுபடி பண்ணுவோம். ஹைட்ரோபோனிக்ஸ் அப்படிங்கிறது மண்ணில்லா சாகுபடி. ஹைட்ரோபோனிக்ஸ், அக்வாபோனிக்ஸ், வெர்மிக்போனிக்ஸ் இந்த மாதிரி இல்லை நிறைய வேரியேஷன்ஸ் இருக்குது. இது எல்லாமே சாயில்லெஸ் கல்ச்சர் தான். இந்த தண்ணியில் தேவையான அளவுக்கு இதில் நிறைய சிஸ்டம்ஸ் இருக்குது. இது ஒரு தனி சாப்டர், நம்ம ஆல்ரெடி இதை கவர் பண்ணியிருக்கோம். ஸோ இது நான் பேசிக் மட்டும் சொல்கிறேன். இந்த தண்ணியில் தேவையான நியூட்ரியன்ஸ் லேப் கிரேட் நியூட்ரியன்ஸ் இதை யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இந்த லேப் கிரேட் நியூட்ரியன்ஸ்னும் போது ரொம்ப கால்குலேட் பண்ணி தேவையான நியூட்ரியன்ஸ் மட்டும்தான் கொடுப்போம். அதனால செடி வந்து எப்பவுமே அயானிக் ஃபார்ம்ல தான் அந்த நியூட்ரியன்ஸ் எடுத்துக்கும். அந்த கிராப்ல ரெசிடியூஸ் இருக்காது. ஸோ சில வெளிநாடுகள்ல இதை வந்து ஆர்கானிக் கிராப்ஸ்னே அவங்க வந்து பிராண்ட் பண்றாங்க. ஹைட்ரோபோனிக்ஸ்ல வேரியஸ் சிஸ்டம்ஸ் இருக்கு. அந்த சிஸ்டம்ஸோட பிக்சர்ஸ் தான் இங்க பாக்குறீங்க. இது அக்வாபோனிக்ஸ். அக்வாபோனிக்ஸ்ங்கிறது மண் இல்லாம செடி வளர்க்குறோம். அது கூடவே மீன் வளர்ப்பு. மீனோட கழிவு வந்து இங்க இருக்கக்கூடிய செடிகளுக்கு உணவாகவும் அந்த தண்ணியை வந்து மீன் வளர்க்கக்கூடிய தண்ணியில அமோனியா கண்டென்ட் அதிகமாயிடுச்சுன்னா அந்த மீன் வந்து நல்லா வளராது. ஸோ அதை சுத்தம் பண்றதுங்கிறது ஒரு பெரிய வேலையா இருக்கும். அக்வாபோனிக்ஸ்ல இந்த மீன் வளரக்கூடிய தண்ணி சுழற்சி முறையில பயிர்களுக்கு போயிட்டு வரும்போது அதுல இருக்கக்கூடிய அமோனியாவை பயிர்கள் தனக்கு உணவா எடுத்துட்டு சுத்தமான தண்ணிய அந்த மீனுக்கு மீன் இருக்கக்கூடிய இடத்துக்கு திருப்பி அனுப்புறோம். இதுதான் அக்வாபோனிக்ஸ். இதுல வெளியில இருந்து நம்ம தனியா எதுவும் நியூட்ரியன்ஸ் வந்து கொடுக்க மாட்டோம். இது பெரும்பான்மையா கீரை வளர்க்கறதுக்கு ரொம்ப ஒரு ஆப்டான ஒரு சிஸ்டம். இதுலயே வந்து தோட்டக்கலை பயிர்களான காய்கறிகளோ பழங்களையோ நம்ம வளர்க்க போறோம்னா அடிஷனல் நியூட்ரியன்ஸ் வந்து ஃபோலியா ஸ்ப்ரேயை மட்டும் இதுல கொடுப்பாங்க. இந்த தண்ணியில வந்து எதையும் நம்ம சேர்க்க மாட்டோம். அடுத்தது வெர்டிக்கல் ஃபார்மிங். வெர்டிக்கல் ஃபார்மிங் அது எய்தர் ஹைட்ரோபோனிக்ஸா இருக்கலாம், அக்வாபோனிக்ஸா இருக்கலாம். வெர்டிக்கல்னா நம்ம செங்குத்தா வந்து செடி வளர்க்கறது. இது என்னன்னா குறைந்த இடத்துல ஒரு சதுர அடியில வந்து நம்ம ஒரு செடியை தான் வளர்க்க முடியும் அப்படிங்கிறது போயிட்டு இன்னைக்கு ஒரு சதுர அடியில நம்ம எந்த அளவுக்கு நம்ம செங்குத்தா கொண்டு போறோமோ அவ்வளவு செடியை வந்து இந்த வெர்டிக்கல் ஃபார்மிங்ல வளர்க்க முடியும். நகர்ப்புறங்கள்ல வந்து விவசாயம் பண்ணக்கூடியவங்களுக்கு இந்த வெர்டிக்கல் ஃபார்மிங் ஃபியூச்சர் வந்து இனிமே வெர்டிக்கல் ஃபார்மிங் அண்ட் அர்பன் ஃபார்மிங்கா தான் இருக்கும். ஸோ நம்ம எங்க வாழறோமோ அந்த பகுதியிலேயே நமக்கான உணவு உற்பத்தி பண்ணிக்கிறதுக்கு இது ஒரு ஆப்டான ஒரு சிஸ்டம். ஸோ அடுத்தது மைக்ரோக்ரீன்ஸ். இதுவும் நம்ம தனியாவே கவர் பண்ணியிருக்கோம். மைக்ரோக்ரீன்ஸுங்கிறது ஒரு 7-10 நாளுக்குள்ள வளரக்கூடிய அந்த கீரைகளை தான் நம்ம மைக்ரோக்ரீன்ஸ் சொல்றோம். இதுவுமே வந்து வெர்டிக்கல் முறையில வந்து நம்ம வளர்க்கலாம். இது ஹைட்ரோபோனிக் சிஸ்டமாவும் வளர்க்கலாம் இல்லை அக்வாபோனிக் சிஸ்டமாவும். ஸோ என்ன மாதிரியான சிஸ்டம்ங்கிறத நம்ம டிசைட் பண்ணிக்கலாம். பட் இந்த டெக்னாலஜி வந்து இன்னைக்கு வளர்ந்து வரக்கூடிய நாடுகள்ல வந்து இந்த பெரும்பான்மையை யூஸ் பண்றாங்க. ஸோ இது வந்து பவர் பேக்டு ஃபுட்டுன்னே சொல்லலாம். அடுத்து மெக்கனைசேஷன். இன்னைக்கு ஆல்மோஸ்ட் எல்லாமே வந்து மெஷின்ஸ், ரோபோஸ், தென் ட்ரோன்ஸ் இது எல்லாமே இன்னைக்கே பயன்பாட்டுக்கு வந்துடுச்சு. இன்னும் ஒரு சில காலங்கள்ல பாத்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் எல்லாருமே யூஸ் ஃபார்மஸே வச்சிருக்காங்களோ இல்லையோ ஒரு மாதிரி ஹப்ஸ் மாதிரி ஃபார்ம் பண்ணி அங்க அவங்களுக்கு தேவையான இந்த மாதிரி மெஷின்ஸ் வந்து கண்டிப்பா இனிமே பயன்பாட்டுக்கு வந்துடும். அதை நாமளும் வந்து தெரிஞ்சு வச்சுக்கிறது நல்லது. ஒரு 2 நாளைக்கு முன்னால ட்ரோன்ஸ் யூஸ் பண்ணி ஒரு 10 ஏக்கர் பல்சஸ்ல பெஸ்டிசைட் ஸ்ப்ரே நடந்திருக்கு. அது கூடிய விரைவில் வந்து இயற்கை இடுபொருட்களை தயார
பயன்படுத்துறதுக்கு இந்த ட்ரோன்ஸ் கண்டிப்பா வந்து பெருமளவுல உபயோகப்படுத்துவாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா ஒரு ட்ரோன் வந்து கிட்டத்தட்ட 3 லட்சம் ரூபாய் வரைக்கும் அதோட விலை இருக்கு. சோ சாமானியமா எல்லா விவசாயிகளாலும் இதை உபயோகப்படுத்த முடியுமான்னு தெரியல. நான் சொன்ன மாதிரி வருங்காலத்துல கண்டிப்பா இந்த மாதிரி மெஷின்ஸ், இந்த மாதிரி டெக்னாலஜிஸ் எல்லா ஃபார்மர்ஸும் கண்டிப்பா பயன்படுத்துவாங்கன்னு நினைக்கிறேன். நன்றி. தொடர்பான சந்தேகங்களை கேட்கலாம். கந்தசாமி சார், யூ கேன் ஸ்டார்ட். எஸ் சார். எஸ். So today, Mrs. Shanti's presentation is excellent, and it's an eye-opener to know much about future agriculture, high-tech agriculture. I must appreciate her ready-reckoning attitude. She's an agri-ready-reckoner. What about the subject in agriculture? Her participation is there. She is replying, answering many aspects. Even though presenter is there, her contribution is always there. So I must appreciate her more inspiration in agri subjects in all the crops. Thank you, sir. Appa, one more thing. Hello, sir. Then, hello. ஒரு நிமிஷம் சார், சொல்லுங்க. என்னன்னா, ஹலோ, அது ஹெலி சார். இப்போ அவங்க வந்து சொல்லிங் ஹைடெக் ஆஸ்பெக்ட் எல்லாம் நிறைய சொன்னாங்க. ஸோ ரிசர்ச் ஃபைண்டிங் இஸ் அ மஸ்ட் டு தி ஃபார்மிங் கம்யூனிட்டி, அப்சல்யூட்லி, தேர் இஸ் நோ டவுட். பட் தி லேக்னா இஸ், அதாவது எந்த அளவுக்கு ஃபைண்டிங்ஸ் ஆர், ரிசர்ச் ஃபைண்டிங்ஸ் ஆர் வெரி ஃபார், பட் அடாப்ஷன் ரேட் இஸ் வெரி ஸ்லோ as far as our nation is concerned. Why I am telling, see, right from the beginning, we have introduced many, many novel findings like integrated pest management, lab-to-land program, integrated nutrition program, this and that, so many innovative chemicals, everything we have introduced, even green revolution and whatever may be. Everything for farmers, a lot of research findings are there. Yes, okay. But in adoption level, there is a great lacuna is still is there. One side, high tech is there. One side, there are farmers, even they are unable to do even soil test. Even they don't know what is soil test. So there like that. One section is very high technology. So this situation we should change. This is what lacuna I have found. One side, people are allowed to use indiscriminately whatever the new findings is found, introduced to the farmers. They are using the technology indiscriminately. Whatever the technology introduced, we are allowing them to use indiscriminately. That should be avoided. So, generally, the research findings should be kept safe. Otherwise, see, IBM, where it is gone? See, it is a failure. No, none is following IPM. Any farmer, he does not know at all. What is the use of finding such IPM like that? Like that. So many findings are like that. This is also new findings. Lot of things, it is very, very excited to see the latest findings. The poly house, mulching, new mulching, this and that. So, but we should see how far farmer are, hello, farmers sir, are hello. Using this. ஹலோ, ஹலோ, சொல்லுங்க. ஹவு ஆர் ஃபார்மர்ஸ் ஆர் அடாப்டிங் திஸ் டெக்னாலஜி, பட் வேர் யூ ஹேவ் டு செக் அண்ட் யூ ஷுட் கிவ் எ செக் அப் டு தெம். அண்ட் ஒன் மோர் திங், ஷி வாஸ் டெல்லிங் எ லாட் ஆஃப் சப்சிடிஸ் ஆர் கிவன். ஐ ஆம் டெல்லிங் மை ஓன் எக்ஸ்பீரியன்ஸ். ஆக்சுவலி இன் அவர் ஃபார்ம், வி வேர் லாஸ்ட் இயர் வி வேர் ப்ரிப்பேரிங் எ ஸ்கீம் டு இன்ட்ரோடியூஸ் 1 ஏக்கர் பாலி ஹவுஸ். டோட்டல் பட்ஜெட் இட் வாஸ் 50 லாக்ஸ்.
government was sending 50% subsidy. Okay, we got everything ready, 25 lakhs with our bank. But government has not at all cooperative in giving the subsidy. So we were talking that our facilities, but unfortunately, 90% subsidies are not going to be farmers. They are unable. சார் உங்க மைக் மியூட் ஆயிடுச்சுங்க சார் மைக் மியூட் ஆயிடுச்சு ஆ சச் பாட்டில்நெக் ஷட் பீ அவாய்டட் இப்போ கேக்குறீங்களா இது ஆர்டிகல் நவ எஸ் எஸ் கேக்கல சார் சோ வாட் ஆர் தி நியூ ஃபைண்டிங் வி வில் சீ வெதர் இட் இஸ் கோயிங் டு தி ஃபார்மர்ஸ் இன் தி ரைட் ஃபார்ம் ஃபார் எக்ஸாம்பிள் எஸ்பெஷியலி சப்சிடி ஷட் பீ மேட் ப்ராப்பர்லி டு தி ஃபார்மர்ஸ் There are lot of bottlenecks, lot of hurdles, lot of bottlenecks to have the subsidies. So that should be made easier to get the farmers. So simply and correct, today's presentation is excellent. So thanks for Joe arranging such a productive Zoom like this. And I'm thankful to Surya for providing such platform to present. Thank you so much for listening my little talk. Thank you sir. Thank you sir. Thank you. நீங்க நீங்க சொன்ன கருத்துக்கள் எல்லாமே இப்போது புதிய வேளாண் சட்டத்தின் மூலமும் தொடர்ந்து அரசுகள் மத்திய மற்றும் மாநில அரசுகள் எடுக்கும் நடவடிக்கையின் மூலம் கையாளப்படும் என்று நம்புகிறோம். மேலும் இந்த தொழில்நுட்பம் தொடர்பான தகவல்கள் சாந்தி திரும்ப டாக்டர் சாந்தி சொல்லுங்க சார் என்ன அதாவது அதாவது இந்த அடாப்ஷன்ல உள்ள சிரமங்கள் அடாப்ஷன் சிரமங்களை பொறுத்தவரையில வேளாண்மை துறையில நான் பணிபுரிந்த அனுபவத்தை வைத்து சொல்வது என்னன்னா விவசாயிகள் வந்து கவர்மெண்ட் மட்டுமே நம்ப இருக்கிறாங்க அது கொஞ்சம் மாற்ற வேண்டியதான் இப்போதைக்கு உள்ள சூழ்நிலை வந்து மாற வேண்டிய ஒரு கட்டாயத்திலும் நிர்பந்தத்திலும் தான் இருக்கிறது எனவே அரசு இது இதுவரை பல முயற்சிகள் மேற்கொண்டும் அவை வந்து ஒன்றும் விவசாயிகளுக்கு திருப்திகரமாகவோ அல்லது அவர்கள் செயல்படும் விதமாகவோ இல்லை என்றுதான் நான் கருதுகிறேன் எனவே இப்போது அரசு வந்து புதிய முயற்சிகளை மேற்கொள்கிறது புதிய சட்டங்களை வகுத்துள்ளது அவற்றில் சில குறைபாடுகள் சுட்டிக்காட்டப்பட்டாலும் அவையெல்லாம் களையப்படும் அல்லது இந்த சட்டங்களில் திருத்தங்கள் மேற்கொள்ளப்படும் என்ற நம்பிக்கையுடன் செல்வோம் தேவையோ அவங்க வந்து அவங்களை அப்டேட் பண்ணிட்டு நான் பார்த்த வரைக்கும் இந்த லாக்டவுன் பீரியட்ல தர்பூசணி வந்து சில ஃபார்மர்ஸ் எங்களை தொடர்ந்து கொண்டு கேட்டாங்க எங்களால வந்து வியாபாரம் பண்ண முடியல ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி கேட்டாங்க சோ நாங்க நேரடியா அந்த லாக்டவுன் காலகட்டத்திலேயே நாங்க நேரடியா வயலுக்கு போயிட்டு அவங்களுக்கு ஹெல்ப் பண்றதுக்காக சில முயற்சிகள் எல்லாம் எடுத்தோம் சில பேருக்கு நாங்க அதை வந்து சக்சஸ்ஃபுல்லா அவங்களுக்கு சப்போர்ட்டும் பண்ணோம் அந்த இடத்துல நான் பேசின வரைக்கும் அவங்க கிட்ட இருந்து எனக்கு என்ன தெரிஞ்சுக்க முடிஞ்சதுன்னா ரொம்ப ஈஸியா வந்து தப்பா வந்து இதை நினைச்சுக்க வேணாம் நான் அந்த ஃபார்மர்ஸ் கிட்ட பேசினதை வச்சு நான் சொல்றேன் ஈஸியா பணம் பண்ணணும் தர்பூசணி எடுத்ததும் அடுத்தது வந்து நெல் போட்டுருவோம் நெல் வந்து நேரடியா வியாபாரிங்க எங்க கிட்ட வந்து வந்து வாங்கிப்பாங்க இது ரெண்டு தான் அவங்க பண்றாங்க நம்ம ஏதாவது புதுசா சொன்னாலும் கூட இல்லங்க இந்த வெள்ள இந்த தர்பூசணிய கூட நீங்க பண்ணுங்க இப்படி பண்ணா இன்னும் கொஞ்சம் லாபம் கிடைக்கணும் இல்ல மேடம் இதுவே எங்களுக்கு வந்து நல்ல லாபம் கிடைக்குது இதுக்கு மேல நாங்க எதுவும் பண்றதுக்கு ரெடியா இல்ல அந்த மாதிரியான ஒரு பதில் தான் சார் இருக்கு சோ அடாப்டபிலிட்டி பொறுத்த வரைக்கும் யாருக்கு தேவை இருக்கோ அவங்க வந்து அவங்களை அப்டேட் பண்ணிப்பாங்க இன்னைக்கு நிறைய வந்து யங்ஸ்டர்ஸ் வந்து ஃபார்மிங்குள்ள வரணும் இந்த விவசாயம் அப்படிங்கிறது வந்து ஒரு கலாச்சாரமா இல்லாம ஒரு தொழிலா மாறணும்னா யங்ஸ்டர்ஸ் உள்ள வரணும் யங்ஸ்டர்ஸ் உள்ள வரும்போது இந்த மாதிரியான டெக்னாலஜிஸோட தான் அவங்க உள்ள வருவாங்க வரணும் வந்தாதான் எதிர்காலத்துல வந்து விவசாயம் வந்து செழிக்கும் கண்டிப்பாக கண்டிப்பாக தேங்க்யூ டாக்டர் சாந்தி டாக்டர் திரு ராசு சார் அவர்களை பேச அழைக்கிறேன் சொல்லுங்க சார் ராசு சார்
தற்போது கிருஷ்ணசாமி சார் பேசுறாங்க, சொல்லுங்க சார். ஹலோ ஹலோ சார். ஹலோ யார் சார்? காஜா சார். ஓகே ஒரு நிமிஷம் கிருஷ்ணசாமி சார், காஜா சார் முடிச்சுக்கிட்டோம். சோ காஜா சார் பேசுங்க. எல்லோருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். முதல்ல பிறகு இப்ப நீங்க இந்த சொன்ன மேடம் சொன்னதெல்லாம் மோர் டெக்னாலஜி, அதாவது ஃபார்மர்ஸுக்கு போய் சேர வேண்டியது. ஃபியூச்சர்ல ஃபார்மர்ஸ் என்ன மாதிரி வேளாண்மை தொழில்நுட்பங்களை அடாப்ட் பண்றாங்கிறத அவங்க கரெக்டா சொல்லிட்டாங்க. ஒன் ட்ராப் மோர் எல்டு. இப்போ உள்ள ட்ரெண்ட்ல பிரைம் மினிஸ்டர் சொல்றது என்னது? ஒன் ட்ராப் மோர் எல்டு. அந்த முறையில இதுவும் இந்த தொழில்நுட்பங்கள் எல்லாமே ஃபியூச்சர்ல அடாப்ட் பண்ணக்கூடிய இதுதான். அது இன்னும் கால முறையில கொஞ்சம் கொஞ்சமா ஃபார்மர்ஸ் அடாப்ட் பண்ணிக்கிட்டு தான் இருப்பாங்க. இதுக்கு வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, நாங்க டிபார்ட்மெண்ட்ல இருக்கும் போதெல்லாம் மாலை கூட்டங்கள் போடுவோம். மாலை கூட்டங்கள் போட்டு இந்த டெக்னாலஜி எல்லாம் சொல்லுவோம். அதே மாதிரி கிராமங்கள்ல உறவுங்களுக்கு இந்த டெக்னாலஜி இன்னும் போய் சேரல. இந்த டெக்னாலஜி எல்லாம் ஹைடெக் அக்ரிகல்ச்சர். எப்படின்னா ஹொசூர்ல இருக்கு பாத்தீங்களா, புளோரிகல்ச்சர், அவங்க இந்த டெக்னாலஜி அத்தனை அடாப்ட் பண்ணுவான். ஏன்னா அது வந்து எக்ஸ்போர்ட் ஓரியன்ட் அக்ரிகல்ச்சர், புளோரிகல்ச்சர், ஹார்டிகல்ச்சர். அந்த மாதிரி சூழ்நிலையில இப்போதைக்கு இது அடாப்ட் பண்றது, அந்த மாதிரி ஹைடெக் அக்ரிகல்ச்சரை யார் அடாப்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்களோ, அது காரணம் அவங்களுக்கு பேக்ரவுண்ட் வந்து ஃபாரினுக்கு எக்ஸ்போர்ட். இப்போ ஹொசூர்ல வந்து ஃப்ளோரிகல்ச்சர் வந்து மச்சு சிறையுடு. காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா அவங்களுக்கு டைஅப் அரேஞ்ச்மெண்ட் இருக்கு ஃபாரின்ல. அந்த மாதிரி லைன்ல வந்து என்ன நீங்க இவங்க சொல்ற மேடம் சொன்ன இந்த டெக்னாலஜி எல்லாம் அடாப்ட் பண்ணது வெரி ஈஸி. அவன் காத்துக்கிட்டு இருக்கான், இன்னும் டெக்னாலஜி ஏதாவது வராதா, இன்னும் கொஞ்சம் ஈல்டு அதிகமா இருக்கும், இன்னும் கொஞ்சம் ஃப்ளவர்ஸ் நிறைய புதுசு புதுசா செய்யணும், அந்த மாதிரி ஒரு ஐடியாக்கள் செய்யும் பொழுது இந்த டெக்னாலஜி இஸ் மோர் அப்ரோப்ரியட் அண்ட் சூட்டபிள் ஆல்சோ. சோ சாதாரண ஒரு கிராமத்துல கூட ஒரு பேடி ஃபீல்டு, அதாவது நெல் சாகுபடி செய்யற ஒரு விவசாயிக்கு இன்னும் இந்த டெக்னாலஜி போய் சேர்றதுக்கு கொஞ்சம் காலம் ஆகும்னு நினைக்கிறேன் நான். திங்க் சோ. இது வந்து ஏற்கனவே செய்கிற ஹைடெக் டெக்னாலஜி அடாப்ட் பண்ணி இருக்கிற விவசாய ஃபார்மர்ஸுக்கு இது வந்து அப்புறம் இப்ப சிட்டியில இருக்கிறாங்க. சிட்டியில இருக்கிறவங்களுக்கு என்ன, மாடி தோட்டம், கிச்சன் கார்டனிங், ரூஃப் கார்டனிங், டெரேஸ் கார்டனிங், அதுல இதே மாதிரிலாம் அடாப்ட் பண்ணலாம். சின்னதை சின்ன ஏரியா ஓரளவு அடாப்ட் பண்ணலாம். ஆனால் வில்லேஜில் இருக்கிற கிராமங்கள் அதுல வந்து ஃபுட் கிராப்ஸ் போட்டிருப்பாங்க. அந்த ஃபுட் கிராப்ஸ் போடுறவங்களுக்கு இந்த டெக்னாலஜி போய் சேர்றதுக்கு கொஞ்சம் காலதாமதம் ஆகும். ஆனால் அவங்கள வந்து இப்போ எஜுகேட் பண்றது வந்து ரொம்ப முக்கியம். முத முதல்ல அவன் என்னங்க இது ட்ரோனுங்கிறீங்க, பிளேன் தானே, சாதாரண நம்ம போற பிளேன் தானேப்பான். இல்லைங்க இது பிளேன் மாதிரி இதுல வந்து வந்து பூச்சிக்கு இது அடிச்சுக்கலாம், மருந்து அடிச்சுக்கலாம், ஃபெர்டிலைசர் வந்து கோடியார் ஸ்ப்ரேலாம் பண்ணிக்கலாம், இந்த மாதிரி அனுகூலங்கள் இருக்கு அப்படின்னு நம்ம சொல்லும் பொழுது அது வந்து அடாப்ட் பண்றதுக்கு நல்லா இருக்கும். ஆனால் கிராமங்களுக்கு போய் சேர்றதுக்கு கொஞ்சம் நாளாகும். ஏற்கனவே இப்போ வந்து ஹைடெக் அக்ரிகல்ச்சர் பண்ணிக்கிட்டு இருக்கிறோமா இந்த ஹொசூர் ஏரியா, மற்றபடி தேனி கமர்ஷியல் கல்டிவேஷன் ஆஃப் கிரேப்ஸ், இதே மாதிரி ஏரியாக்களுக்கு வந்து சூட்டபுள். ஈவன் பிளான்டேஷன் கிராப்ஸ் ஆல்சோ இட் இஸ் சூட்டபுள். பிளான்டேஷன் கிராப்ல டீ, காஃபி, ரப்பர், இந்த மாதிரி உள்ளவங்களுக்கு இந்த டெக்னாலஜி மோர் அப்ரோப்ரியேட். அதனால என்னுடைய கருத்துக்களை சொல்லிக் கொள்ள விரும்புகிறேன். தேங்க்யூ வெரி மச். தேங்க்யூ. வர்றாரா? ஹலோ ஹலோ. பஞ்சாயத்து வச்சானே போயிட்டு வந்துடலாமே. எப்படி இல்லப்பா, அப்பா அதற்கே பொறுப்பு படுத்து. ஜோ நான் பேசலாமா? நன்றி காஜா சார். அடுத்ததாக நம்ம இவங்க கிருஷ்ணசாமி சார் வெளியே போயிட்டாங்கன்னு நினைக்கிறேன்.
ராமச்சந்திரன் சார் இருக்காங்க சார், ராமச்சந்திரன் சார் பேசணுங்கிறாங்க. ராமச்சந்திரன் சார் பேசுங்க சார். சரி, கொஞ்சம் வால்யூம் வால்யூம் கொஞ்சம் ரைஸ் பண்ணும், அல்லது மைக்க கொஞ்சம் பக்கத்துல வச்சீங்க. சரி, அதாவது இப்போ டெக்னாலஜிஸ் நிறைய மேடம் சொன்னாங்க, அதெல்லாம் வந்து இப்ப நடைமுறையில இருக்கிறதுல இருந்து மாறுபட்ட ஒண்ணு. முதல்ல இத வந்து சம்பந்தப்பட்டவங்களுக்கு ஒரு அவேர்னஸ் கிரியேட் பண்ணணும். ஏன்னா இது ஒரு சிலருக்கு தான் வந்து அடாப்ட் பண்ணிட்டு இருக்காங்களே, மற்ற லார்ஜ் ஸ்கேல்ல கிடையாது. வரணும் வந்துச்சு, ரொம்ப சந்தோஷம். எனக்கு ஒரு சின்ன சந்தேகம், அதுல இந்த ஷேடு சிஸ்டமும் பாலி ஷேர் சிஸ்டமும் இருக்கு ரெண்டு என்ன வித்தியாசம்னு எனக்கு தெரியல. பட் இதில் வந்து இன்வெஸ்ட்மெண்ட்டு ஜாஸ்தியாக இருக்கும்னு நினைக்கிறேன். இன்னைக்கு இருக்கிற விவசாயத்தில் இருக்கக்கூடிய விவசாயிகள் பெருமளவில் இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய அளவில் இல்லை விவசாயிகள். ஒன்று அடுத்தப்பல இந்த டெக்னாலஜிஸ் பூராமே யாருக்குமே அநேகமாக ஒரு சில ஆட்களுக்கு, ஒரு சில அட்வான்ஸ்டு பர்சன்ஸ் இருக்க தவிர வேறு யாருக்குமே தெரியாது. அதனால் அதை தெரிய வைக்கிறதுக்கு முழு முயற்சி எடுத்து தான் அதுக்கப்புறம் தான் அடாப்ஷனுக்கு வரணும். அப்பந்தான் இது வந்து பெருமளவு விவசாயிகளுக்கு பிரயோஜனமாக இருக்குங்கிறது என்னுடைய கருத்து. அவ்வளோதான், நன்றி சார். தங்கள் கருத்துக்கு நன்றி. அதாவது இப்போ வந்து விவசாயம் வந்து கொஞ்சம் அதிகப்படியான லாபம் ஈட்டும் தொழிலாக இல்லாது இருப்பதனால இப்போதைக்கு அரசு வந்து ஒரு சில மாற்றங்களை கொண்டு வந்து சட்டங்களை இயற்றி இருக்கிறாங்க. அந்த அடிப்படையில பெரிய நிறுவனங்கள் விவசாயத்திலும் விவசாய மார்க்கெட்டிங் தொடர்பாகவும் தலையிடுவதற்கு வாய்ப்பு உள்ளது. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் விவசாயம் குளிக்கிறதுக்கு சலிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த மாதிரி தொழில்நுட்பங்கள் தேவைப்பட வாய்ப்பு இருக்கிறது. மேலும் இப்ப வந்து நிறைய ஐடி ரிட்டர்னிஸ், இப்போ யங்ஸ்டர்ஸ் எல்லாம் நிறைய பேர் வந்து இப்போ இந்த வேளாண்மை ஆர்வலர்களாகவும் இயற்கை ஆர்வலர்களாகவும் உருவாகிட்டு இருக்கிறாங்க. இப்போ பழைய எக்ஸிஸ்டிங் விவசாயிகள் நிறைய பேர் அதுல அதிருப்தியோட இருந்தாலும் கூட அவங்க வந்து புதியன பழையன களைதலும் புதியன பூத்தலுக்கு உடன்படுறதுக்கு மறுத்தா கூட புதிய விவசாயிகளாக உருவெடுக்கிறவங்க இதுல வந்து ஆர்வம் காட்டுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. எனவே அதனால இந்த தொழில்நுட்பங்கள்லாம் மிகுந்த அவசியமாப்படுது நம்ம நாட்டுக்கு. குறிப்பா பல நாடுகள்ல வந்தாச்சு, இஸ்ரேல் முதல் கொண்டு மேற்கத்திய நாடுகள் அனைத்திலும் பல நாடுகள்ல வந்தாச்சு. இந்தியாவில கூட ஒரு சில இடங்கள்ல இப்போ ஹிமாச்சல பிரதேஷ்ல கொஞ்சம் இருக்குது, மகாராஷ்டிரால இருக்குது. சோ தமிழகத்துல பெரிய அளவுல இல்லாட்டியும் கொஞ்சம் இன்ட்ரடியூஸ் ஆகி இருக்குது. தோட்டக்கலைத்துறை மூலம் நமது தமிழகத்திலையும் சில தொழில்நுட்பங்கள் இதை மாதிரி உருவெடுக்க ஆரம்பித்து விட்டன. ஸோ விரைவில் நல்லதை எதிர்பார்ப்போம். மேலும் தகவல்கள் திருமதி சாந்தி சிவகுமார். சாந்தி மேம் சொல்லுங்க மேம். அவங்க அந்த ஒரு டிஃபரன்ஸ் கேட்டாங்கல்லாமா, ஷேட் நெட்டுக்கும் பாலி ஹவுஸுக்கும் என்ன டிஃபரன்ஸ்னு கேட்டாங்க ராமச்சந்திரன் சார். டிஃபரன்ஸ் என்ன, காஸ்ட் ஆகும் இந்த தகவல்கள்? எஸ் சார், நிழல் வலைக்குடல பொறுத்த வரைக்கும், ஷேட் நட்டை பொறுத்த வரைக்கும், சூரிய ஒளி கதிர்கள் சூரிய வெளிச்சம் வந்து ஊடுருவுறது வந்து தடுக்கப்படும் சார். அதுல வந்து 50%, 75%, 90% ஷேட் நட்ஸ் கிடைக்குது. ஸோ 50% இருக்கக்கூடிய அந்த நிழல் வலை உபயோகப்படுத்தும் போது சூரிய வெளிச்சம் ஊடுருவுறது வந்து 50% தடுக்கப்படும் சார். ஸோ அந்த உள்ள வந்து சூரிய வெளிச்சத்தோட ஊடுருவல் வந்து கம்மியா இருக்கும். அதே பாலி ஹவுஸ்ல பாத்தீங்கன்னா பாலி ஷீட்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. அந்த பாலி ஷீட்ஸ் மூலமா சூரிய வெளிச்சம் முழுமையாகவே ஊடுருவி செல்லும் சார், டிஃபியூஸ் ஆகி உள்ள போகும். சோ சில தேவையில்லாத யூவி லைட்ஸ்ல மேலேயே தடுத்து நிறுத்தி தேவையான வெளிச்சம் மட்டும் உள்ள போகும். அப்ப பாலி ஹவுஸ் குள்ள பாத்தீங்கன்னா அந்த ரிலேட்டிவ் ஹியூமிடிட்டின்னு சொல்லக்கூடிய ஈரப்பதம் வந்து எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு நம்ம மெயின்டைன் பண்ண முடியும். ஆனா அங்க வந்து டெம்பரேச்சர் வெப்பநிலை வந்து ரொம்ப அதிகமா இருக்கும் சார். அந்த வெப்பத்தை கட்டுப்படுத்துறதுக்கு பாலி ஹவுஸ்க்கு உள்ள வந்து நிழல் வலையை அமைப்பாங்க. அந்த நிழல் வலை பாத்தீங்கன்னா பச்சை கலர்ல இல்லாம வெள்ளை கலர்லயோ அலுமினியம் மாதிரியான நெட்ஸை வந்து உள்ள யூஸ் பண்ணிருப்பாங்க சார். இதுதான் வந்து ரெண்டுத்துக்குமான டிஃபரன்ஸ். அது இல்லாம இந்த பாலி ஹவுசஸ் பாத்தீங்கன்னா ஃப்ளோரிகல்ச்சர் அண்ட் சில
வித்தியாசம் இல்ல ஷேட்ல காஸ்ட் வைஸ் கேக்குறாங்க காஸ்ட் இல்ல ஷேட் சிஸ்டத்துல நீங்க வந்து அந்த சன்லைட் கொஞ்சம் குறையும்னு சொல்றீங்கல்ல அப்படி இருக்கும்போது போட்டோசிந்தசிஸ் ஆக்டிவிட்டிஸ் குறைய தான செய்யும் இல்ல இப்ப நம்ம வந்து என்ன மாதிரியான இப்போ என்ன இப்ப நான் முதல்லே சொன்ன கீரைக்கு வந்து ரொம்ப ஆப்டா இருக்கும் இந்த நிழல் வளை குடில்கள் அந்த பச்சை நிறம் அந்த கவர் பண்ணும்போது அந்த உள்ள ஊடுருவ கூடிய அந்த வெளிச்சம் வந்து கீரை வளர்ச்சி வந்து ரொம்ப அபரிமிதமா இருக்கும் இந்த ஷேட் நட்லயே பாத்தீங்கன்னா நம்ம பாக்குறது வந்து பச்சை கலர் ஷேட் நட்டு தான் நம்ம பொதுவாகவே பாக்குறோம் இதுலயே நிறைய வேரியஸ் கலர்ஸ் இருக்கு சார் ரெட் இருக்கு பிளாக் இருக்கு ஒயிட் இருக்கு சோ எந்த கிராப்ங்கிறத நம்ம ஃபர்ஸ்ட் நம்ம வந்து இது ரொம்ப நியூ டெக்னாலஜியா இருக்கிறதுனால நம்மளுமே இதை வந்து இன்னும் நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது இருக்கு சோ என்ன மாதிரியான பயிர் பண்ண போறோமோ அதுக்கு தேவையான நிழல் வலையை தான் நம்ம உபயோகப்படுத்தணும் சோ அந்த நிழல் வலைக்குள்ள வரக்கூடிய அந்த சூரிய வெப்பமானது அந்த செடிக்கு போதுமானதா இருக்கும் சார் இந்த கிரீன் கலர் வந்து கீரை வளர்க்கறதுக்கு ரொம்ப ஆப்டா இருக்கும் நம்ம பொதுவாகவே எல்லாத்துக்குமே கிரீன் கலர் தான் நம்ம யூஸ் பண்றோம் ரொம்ப நம்ம டெப்தா தெரியாததுனால தேங்க்யூ 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 ஜோ சார் நான் ஒரு சில பாயிண்ட் ஷேர் பண்றேன் ஆக்சுவலி இன்னைக்கு சாந்தி அவங்க நடத்தின வந்து நிறைய மாடர்ன் டெக்னாலஜிஸ் வந்து ஒரு நல்ல இன்சைட் கொடுத்தாங்க தேங்க்ஸ் சாந்தி ஏன்னா நிறைய பேருக்கு வந்து நிறைய இந்த இதெல்லாம் இருக்குங்கிற ஒரு அவேர்னஸ் வந்து நீங்க கொண்டு வந்திருக்கீங்க இப்ப ரைட் நவ் வந்து ஃபார்மர்ஸ் கிட்ட இப்ப வந்து இமீடியட்டா வந்து ஈவன் கொஞ்சம் அதிகப்படி நம்ம இந்த டெக்னாலஜியை கொண்டு போகணுங்கிறது வந்து வித் ரிலேஷன் டு ஷார்டேஜ் ஆஃப் லேபர் ஏன்னா இன்னைக்கு வந்து லேபர் வந்து ஷார்டேஜ் ரொம்ப இருக்கனால இந்த ரெண்டு விஷயம் வந்து நம்ம பார்க்கணும் ஒண்ணு வந்து வீட்ஸை வந்து குறைக்கிறதுக்குள்ள வழி வந்து மல்ச்சிங் ஷீட் இது வந்து நிறைய ஃபார்மர்ஸ் வந்து இப்ப கொஞ்சம் கொஞ்சமா வந்து கொண்டு வர ஆரம்பிச்சிருக்காங்க அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா இந்த கிரீன் ஹவுஸ் டெக்னாலஜி இந்த கிரீன் ஹவுஸ் ஆர் கேஸ் இது பாலி ஹவுஸ் அந்த ஷேட் நட்ஸ் இருக்குல்ல ராமச்சந்திரன் சார் கேட்டீங்க இது வந்து 50 ரூபீஸ் பர் ஸ்கொயர் ஃபீட்ல இருந்து 2500 பர் ஸ்கொயர் ஃபீட் வர வேரியஸ் மாடல்ஸ் இருக்கு ஸோ அந்த 50 அதே மாதிரி வந்துட்டு நீங்க வந்து கிரீன் ஷேட் நட் அந்த பிளாக் ஷேட் நட் அதுல வந்து போட்டோசிந்தெடிக் ஆக்டிவிட்டி இருக்காதான்னு நீங்க கேக்குறீங்க அதுல என்ன ஆகும்னா நீங்க வந்து ஹைலி ஆட்டோமேட்டட் சிஸ்டம் போகும்போது ஈவன் வந்து கார்பன் டை ஆக்சைடு வந்து நம்ம வந்து ஆக்சிஜன் எல்லாமே சப்ளை பண்ணியே கொண்டு வருவோம் ஸோ ஒரு ஆர்டிபிஷியல் சிஸ்டம் அங்க கொண்டு வந்துட்டு தான் சொல்ல போனீங்கன்னா ப்ரொடக்ஷன் இன்னும் அதிகமா இருக்கும் தே வில் டேக் இன்டு அக்கௌண்ட் வந்து போட்டோ பீரியட் எடுத்துப்பாங்க அதே மாதிரி வந்து லக்ஸ் எவ்வளவு லைட் இன்டென்சிட்டி இருக்கு எல்லாமே வந்து நம்ம நிர்ணயம் பண்ணி கொடுக்கற மாதிரி உள்ளதுதான் வந்து ஹையர் எண்ட் ஆஃப் தி இந்த பாலி ஹவுஸ் ப்ராஜெக்ட்ல உள்ளது ஸோ அந்த விஷயங்கள் வரும்போது வந்து இந்த போட்டோ சிந்தட்டிக் ஆக்டிவிட்டி எதுவுமே வந்து நமக்கு வந்து இன்ஹிபிட் ஆகாது ஒண்ணு இன்னொன்னு வந்து இப்ப லோ காஸ்ட் பாலி ஹவுஸ் ஏன்னா எல்லாருமே வந்து அந்த பாலி ஹவுஸ் போக முடியாது இது வந்து ஹொசூர் மாதிரி பெல்ட் ஃபிளாரிகல்ச்சர் பண்றாங்க இல்லாட்டி ஆஃப் சீசன் வெஜிடபிள்ஸ் பண்றாங்க எக்ஸ்போர்ட் மார்க்கெட்டுக்கு போறவங்க வந்து அந்த ஹையர் எண்டு போலாம் பட் இந்த பாலி ஹவுஸ் வந்து நார்மலி வந்து யாரு நார்மல் லோ காஸ்ட் பாலி ஹவுஸ் இருக்கு பேம்பு வச்சு பேம்பு வித் கிரீன் ஷேட் நட் பண்றோம் அந்த இதுல வந்து என்னன்னா அதுல வந்து நார்மலி வந்து போட்டோ சிந்தட்டிக் ஆக்டிவிட்டி இதாகாம கட் ஆகாம இருக்கணும்னா 50-50 போயிடணும் நெட்டுல வந்து 50-50 போயிடணும் இல்லாட்டி வந்து கொஞ்சம் வந்து ஒரு மவுண்டன் ஏரியா மாதிரி இருக்கும் போது வந்து என்ன பண்ணுவோம்னா 75% லைட் இன்ஃபில்டர் ஆகும் 25% ஆகாது அந்த மாதிரி ஒரு சிஸ்டம் இருக்கு ஸோ அந்த அவங்க வந்து 25-75, 50-50, 75-25, 90-10 ஸோ இந்த ரேஞ்சஸ்க்கு ஏற்ற மாதிரி நம்ம எடுத்துட்டோம்னா நீங்க சொல்ற அந்த போட்டோ சிந்தட்டிக் ஆக்டிவிட்டியை வந்து நம்ம பாதிக்காம பாத்துக்க முடியும் அண்ட் மோர் ஓவர் வந்துட்டு ஃபோலியேஜ் பிளான்ஸ் அதான் அவங்க கீரையை சொன்னாங்க ப்ரொடக்ஷன் வந்து கீரை ஃபோலியேஜ் பிளான்ஸ் லெட்யூஸ் கேப்சிகம் டொமேட்டோஸ் இது செல்ல பிளான்ஸ் வந்து ரொம்ப வந்து நல்லவே வந்து அதுல பிஹேவ் பண்ணுது இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா இதுலயே வந்து பிளாக் நெட் இருக்குல்ல அந்த பிளாக் நெட்டுக்கு கீழே இருக்கும் போது வந்து ரேடியேஷன் அப்சர்ப்ஷன் வந்து அதிகமா இருக்கும் அண்ட் வந்து எனி ஒரு ஃபோலியேஜ் வந்து கிரீன் கலரா இருக்கிறது டார்க் கிரீன் ஷேடு வேணும்னா யூ கேன் மேக் யூஸ் ஆஃப் தட் பிளாக் கலர் நெட் யூஸ் பண்ணலாம்
அந்த ஒயிட் கலர் ஏன் மெயினா யூஸ் பண்றோம்னா, இந்த ஷார்ட் வே லாங் வே ப்ராப்ளம்ஸ் இருக்கு, அதை ரிஃப்ளெக்ட் பண்றதுக்காக தான் வந்து நம்ம வந்து அந்த பாலிஹவுஸ்ல, அது வந்து யூவி ஸ்டெபிளைஸ்டு, அதுதான் பாலிஹவுஸ்ல ஒரு டிஃபரன்ஸ். ஆக்சுவலி வந்து யூவி ஸ்டெபிளைஸ்டு பாலிஎத்திலின் கவர்ஸ் யூஸ் பண்ணுவாங்க, அது வந்து என்ன ஆகும்னா அது ஒயிட் கலரா இருக்கனால இட் வில் ரிஃப்ளெக்ட் பேக். ஸோ கரெக்டான அந்த நமக்கு வேணுங்கிற லைட்டை வந்து கொடுக்கும் எல்லாமே. இட்ஸ் அ கண்ட்ரோல்ட் அட்மாஸ்பியர். ஒரு பிளான்ட், நம்ம பிசியாலஜி பிளான்ட் பிசியாலஜி படிக்கிறோம், அந்த பிளான்ட்டுக்கு என்ன தேவை, இப்போ ஃபார் கிரைசாந்திமம்னா லாங் போட்டோ பீரியட் வேணும். ஸோ அந்த இதே வந்து கார்னேஷனுக்குன்னு ஒரு இது இருக்கு. ஸோ ஃப்ளாரிகல்ச்சர்ல தான் மெயினாக நம்ம இதை பண்ணிட்டு இருக்கோம். ஸோ எந்த வெரைட்டிக்கு எவ்வளோ டியூரேஷன் வேணுமோ அந்தந்த ஷீட்டை போட்டு அந்த ஏரியாவுக்கு கூட நம்ம அந்த ஷீட்டு கொண்டு வர முடியும். வெரி குட் டெக்னாலஜி. அந்த சயின்டிஃபிக்கா அந்த எக்ஸ்பர்ட்டோட நம்ம அதை பண்ணினோம்னா ரொம்ப நல்லா இருக்கும். இந்த லோ காஸ்ட் டெக்னாலஜி வந்து மெயினா வந்து ஃபார்மர்ஸ் எதுக்கு யூஸ் பண்ணலான்னு, நர்சரி, அவங்க வந்து இன்னைக்கு ஒரு 50 தென்னங்கன்று வாங்கிட்டு வந்துட்டாங்க, அதை உடனே பிளான் பண்ண முடியல. ஸோ வச்சு பாதுகாக்கிறதுக்கு ஒரு இடம் வேணும். அண்ட் ஈவன் வந்து ஃபார்மர்ஸே வந்து ஒரு சின்ன நர்சரி யூனிட் போடலாம், ஒரு வெஜிடபிள் சீட்லிங் யூனிட் போடலாம். ஸோ அந்த மாதிரி இதுக்கு வந்து தே கேன் மேக் யூஸ் ஆஃப் இட். அனதர் திங் வந்து இந்த கிரீன் ஷேட் நட் வந்து மஷ்ரூம் கல்டிவேஷனுக்கு யூஸ் பண்ணலாம். ஜீரோ எனர்ஜி கூல் சேம்பர் மூலமா கோல்டு ஸ்டோரேஜ் அட் ஃபார்ம் லெவல் பண்ணும் போது தே கேன் மேக் யூஸ் ஆஃப் இட். ஸோ வைடு ஸ்ப்ரெட் யூஸ் வந்து இந்த கிரீன் ஷேட் அட் வேரியஸ் காஸ்டுக்கு நமக்கு இருக்கு. அது வந்து ஒரு பெரிய ஒரு அதுவே ஒரு பெரிய சாப்டர். பட் நீங்க சொன்ன மாதிரி தட் அவேர்னஸ் ஹஸ் டு அது ப்ராப்பரா போடும். ஸோ ஃபார்மர்ஸ் லெவல்ல வந்து வி ஹாவ் டு கோ வித் மல்ச்சிங் ஷீட் ரைட் நவ் பண்ணலாம். தென் வந்து இந்த கிரீன் ஷேட் நட்ல வந்து ஒரு மீடியம் லெவல் ஷேட் நட் வர நம்ம போக முடியும். அதுக்கப்புறம் வந்து வி ஹாவ் டு இன்ட்ரடியூஸ் ஸ்மால் எக்யூப்மெண்ட்ஸ். ஃபார்மர்ஸே ஆப்ரேட் பண்ணக்கூடிய ஸ்மால் எக்யூப்மெண்ட்ஸ் வந்து நம்ம கொண்டு போகலாம் இந்த டெக்னாலஜி. அதுக்கப்புறம் வந்து அந்த ட்ரோன் டெக்னாலஜி அதையெல்லாம் வந்து நம்ம வந்து ட்ரோன் அந்த அடுத்த ஹையர் எண்ட் அது வந்து வி கேன் மேக் யூஸ் ஆஃப். கொஞ்சம் சத்தமா அல்லது மைக்கை மவுத் பக்கத்துல வச்சு பேசுங்க சார். அதாவது ஹைடெக் பத்தி மேடம் நல்லா இருக்கீங்க சார், ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்தது. ஆடியோ சார் ஹைட்ரோபோனிக்ஸ் அக்வாபோனிக்ஸ் வைட் ரேஞ்சுக்கு எப்படின்னு தெரியல. டிப்ரிகேஷன் பத்தி நல்ல ஒரு நல்ல டெக்னாலஜி, அது நல்ல லெவலில் யூஸ் ஆகிட்டு இருக்கு. ஃபார்மஸ்ட் வந்து இப்போ மேக்ஸிமம் அடாப்ட் பண்ண முடியாது டிப்ரிகேஷன் தான், ஃபெர்டிகேஷன் மெத்தட் எல்லாம் நம்ம ஈஸியாக பண்ண முடியுது. அதில் வந்து வாட்டர் சேவிங் நல்லா இருக்குன்னா வந்து டிப்ரிகேஷன் ஒன்று வந்து நம்ம எந்த இடத்துக்கு வேணாலும் நம்ம யூஸ் பண்ணுற அளவுக்கு அதான் சொல்லலாம். இந்த ஹைட்ரோபோனிக்ஸ் அக்வாபோனிக்ஸ் மற்ற இந்த மாதிரி எல்லாம் வந்து இன்னும் அது ஒரு கிரீன்ஸ் தவிர மற்றதுக்காக யூஸ்ஃபுல்லாக இருக்குமா அப்படிங்கிறது தான் சந்தேகம். அதுக்கு வேற ஏதாவது இன்னும் அதுக்காக நம்ம கொஞ்சம் அதை வைட் ரேஞ்ச் ஆஃப் வெஜிடபிள்ஸ் வச்சு நம்ம யூஸ் பண்ணுறது எப்படி அதை கொண்டு போகலாம் அப்படிங்கிறது இருக்கா டெக்னாலஜி இருக்கா. இந்த டெக்னாலஜி வந்து நம்ம இன்னும் ஃபார்மர் லெவல் இந்த வில்லேஜ் லெவலில் நமக்கு வந்து இந்த ஹைட்ரோபோனிக்ஸும் அக்வாபோனிக்ஸும் வந்து அடாப்டபிலிட்டிக்கு அதெல்லாம் எப்படி ஒரு சாத்தியம் இருக்குன்னு தெரியல. அதுக்கு ஏதாவது வழி இருக்குமா என்ன அப்படின்றது சார். நீங்க சொன்ன அந்த கேட்ட கேள்வி வந்து தெளிவா புரியல சார், விட்டு விட்டு கேக்குது. சாந்தி அவங்க என்ன கேக்குறாங்கன்னா, வில்லேஜ் லெவலுக்கு வந்து ஹைட்ரோபோனிக்ஸ் அண்ட் அக்வாபோனிக்ஸ் வந்து எப்படி கொண்டு போறது, அண்ட் வந்து ஒன்லி ஃபார் வந்து கிரீன்ஸ் தானே அது நல்லா இருக்கு, வைட் ரேஞ்ச் ஆஃப் வெஜிடபிள்ஸுக்கு எப்படி நம்ம கொண்டு போறது, அதுக்கு ஏதாவது ஐடியா இருக்கான்னு கேக்குறாங்க. மேம் இன்னைக்கு ஹைட்ரோபோனிக்ஸ் வந்து ஆல்மோஸ்ட் ஃபாடர் கிராப்ஸ் நிறைய ஃபார்மர்ஸ் இன்னைக்கு யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க மேம் ஹைட்ரோபோனிக்ஸ். அடுத்தது வந்து கீரை வந்து இது எக்ஸாட்டிக் கிரீன்ஸ் ரொம்ப நல்லா பண்ண முடியும், வெஜிடபிள்ஸும் பண்ண முடியும், பட் கொஞ்சம் இனிஷியல் இன்வெஸ்ட்மெண்ட் அதிகம். இப்போ லாங் ரன்னா கொஞ்சம் அதிகமாக செலவு பண்ணியே பண்ணலாம், அப்படி இல்லை வீட்
ஃபர்ஸ்ட் நம்ம ஒரு இது ஹாபி மாதிரி பண்றதுக்கு வந்து இது ரொம்ப பெஸ்டா இருக்கும். எடுத்த உடனே ரொம்ப பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் இல்லாம சின்ன அளவுல பண்ணும் போது நம்ம ஈவன் பிவிசி பைப்லயே இது பண்ண முடியும். பட் வந்து ரொம்ப லாங் ரன்னுக்கு இதுல பண்ண முடியாது. ஒரு 1 or 2 years மட்டும் நம்ம இதுல வச்சுக்க போறோம். ஃபர்ஸ்ட் லேர்ன் பண்ணிக்கிறதுக்கு அப்படின்னும் போது பிவிசி பைப்ல ஈஸியா இதை வந்து ஹைட்ரோபோனிக்ஸும் சரி அக்வாபோனிக்ஸும் சரி பிவிசி பைப்ல பண்ண முடியும் மேம். இது ரொம்ப காஸ்டும் அதிகம் இல்லை. அதுக்கு தேவையான அந்த சிஸ்டம் வாங்கும் போதுதான் விலை வந்து ரொம்ப அதிகமா இருக்கும். பிவிசி பைப்ல நம்மளே பண்ணிக்கும் போது ரொம்ப செலவு இருக்காது. ஃபார்மர்ஸ் இன்னைக்கு ஹைட்ரோபோனிக் ஃபாடருக்கு இதுக்கு ரொம்ப யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. மகாராசன் வந்து கேட்டிருக்காங்க. கிருஷ்ணசாமி சார் எதுவும் கேக்குறீங்களா? மகாராசன் அது வந்து ஒரு பெரிய சப்ஜெக்ட் சார். அது ஒரு தனி சப்ஜெக்டா நம்ம கொண்டு போனோம். இந்த இன்டகிரேட்டட் ஃபார்மிங் சிஸ்டம்ல இது இது ஒண்ணு இல்லை. இப்ப இவங்க பேசினது வந்து இப்ப சாந்தி சிவகுமார் அவங்க பேசினது வந்து அக்ரிகல்ச்சர் ஓரியன்டடு. இதுல எல்லாமே கேட்டில் எல்லாத்துக்குமே நம்ம வந்து டெக்னாலஜியை கொண்டு வரும்போது அது இன்டகிரேட்டட் ஃபார்மிங்க்கு வரும். பட் நாங்க ஒண்ணு பண்றோம், வி வில் இது வந்து தனி ஒரு டாபிக்கா எடுத்து டிஸ்கஸ் பண்ணி நம்ம வேணா ஒரு ஜூம் மீட்டிங் வந்து அதுக்கு அரேஞ்ச் பண்ணிக்கலாம். சாந்திமா நீங்க ஏதாவது சொல்றீங்களா? இல்ல மேம், ராசு சார் லைன்ல இருக்காங்களா பாருங்க மேம். சார் ஏதோ சொல்ல ராசு சார் போயிட்டாரு, எக்ஸிட் போயிட்டாரு மா. இல்ல ஓகே மேம், வைண்ட் அப் பண்ணிக்கலாம். வேற ஏதோ क्वेश्चंस இல்ல டிஸ்கஷன் இல்லனா வைண்ட் அப் பண்ணிக்கலாம் மேம். ஓகே ஓகே மா, a very nice presentation. நல்ல ஒரு ஒரு அவேர்னஸ் கிரியேட் பண்ணிருக்கீங்க. Thank you மேம். ஆ ஓகே, நம்ம நெக்ஸ்ட் வந்து we will move on and we will make farmers aware of all the techniques. ஓகே ஜோ சார். தேங்க்யூ சாந்தி சிவகுமார், அருமையான பிரசன்டேஷன் கொடுத்தீங்க. இன்றைக்கு உள்ள பார்ட்டிசிபென்ட்ஸ் எல்லாரும் அதுல இந்த ஹைஃபை டெக்னாலஜி ஹைடெக் டெக்னாலஜி இன் அக்ரிகல்ச்சர் எப்படி இருக்குது அப்படிங்கிற தொடர்பாக ஒரு நல்ல விளக்கம் கொடுத்தீங்க. அதோட பயன்கள் இன் ஃபியூச்சர் அக்ரிகல்ச்சர் இதை டிபெண்ட் பண்ணி தான் இருக்குதுங்கிற விவரங்கள் எல்லாம் கொடுத்தீங்க. நன்றி. நமது குழுவின் சார்பிலும் பார்ட்டிசிபென்ட் சார்பிலும் எனது நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறேன். அடுத்ததாக நமது திருமதி சூரிய நரசிம்மதா அவர்களுக்கு எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நமக்கு ஜூம் பிளாட்ஃபார்ம் அமைப்பு இருந்து இன்ட்ராக்ஷன்லையும் பங்கேற்றமைக்கு அவர்களுக்கு நமது குழுவின் சார்பிலும் நமது பங்கேற்பாளர்கள் சார்பிலும் எனது நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறேன். லாஸ்ட் பட் நாட் த லீஸ்ட், அனைத்து பார்ட்டிசிபென்ட்ஸ் எல்லாருக்கும் எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். குறிப்பாக அதிகப்படியாக இன்ட்ராக்ஷன் செய்த கந்தசாமி சார், தென் மகராசன் சார், காஜா சார், கிருஷ்ணசாமி சார், அவர் ஆகியோருக்கும் எனது நன்றியினை சிறப்பாக தெரிவித்துக் கொள்கிறேன். மீண்டும் இன்னொரு நிகழ்ச்சியில் விரைவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். தேங்க்யூ சார், தேங்க்யூ. நான் மீட்டிங் எண்ட் பண்றேன் சார்.